வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று அந்த நாலு பேருமே வெளியே படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பெட்லேயும் சரி, அந்த வெளியே படுக்கிறதும் சரி, கொசுவத்திலாம் வச்சு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருந்து காலைல வேக்கப் சாங் எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னா 10 மணிக்கு கரெக்டாக வேக்கப் சாங் போட்டாங்க. ஸோ எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்ற சாங்கு போட்டு, ஸோ எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாரும் ஹாப்பி குட் மார்னிங் அப்படின்ட்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் நேற்று நைட்டு வச்ச ஷாக்லேருந்து யாருமே வெளியே வரல. இதில் வேற விக்ரமன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, நேற்று கொசுக்கடி தாங்கலை, அதுவும் அந்த பிளாங்கெட்டை வச்சுட்டு வெளியே படுக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக பிளே பண்ணோம், மொதல் நாளே இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா கிட்ட வந்து அசல் வந்து அந்த ஸோ அந்த ரூல் புக் இருக்கும்ல, ஸோ அந்த ரூல் புக்கை படிக்க சொல்கிறாங்க. ரூல் புக்கில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ரூல்ஸை மீறினே கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படும். ஸோ அதை யாருமே பிக் பாஸ் கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், அதுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது, போகிறதுனா போயே ஆகணும்ன்றத தெளிவாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டவொன்னே ஆல்ரெடி நேற்றே ஒரு ஷாக்கு, இதை பார்த்தோன்னே இது ரெண்டாவது ஷாக்கில் இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வேக்கப் சாங்லாம் முடிஞ்சிட்டு ஸோ இன்றைக்கே ஒரு பயங்கரமான டாஸ்க் கொடுக்க போகிறாருன்றது தெளிவாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரூல் புக்கில் முதல் ரூல் வந்து ஸோ அந்த சாங்கெல்லாம் போட்ட பிறகு எல்லாரும் வெளியே வந்து டான்ஸ் ஆடணுன்றத போட்டிருந்தாங்க. பட் எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க, ஒரே ஒருத்தர் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒருத்தர் தூங்குறவர் யாருன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அவங்க தெரிஞ்சா நான் அடுத்த வீடியோவில் நான் யாருன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷனல் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.